வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. அதிமுக கூட்டணி நன்றாக உள்ளது எனவும், கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தெரிவித்துள்ளார். கோவை மாநகராட்சி அலுவலகத்தில் குடிநீர் பிரச்சினை உள்ளிட்டவை தொடர்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கோவை மாவட்ட ஆட்சியர் ராசாமணி, மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரவண்குமார் ஜடாவத், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் பெரியய்யா உள்ளிட்ட பல்வேறு அரசுத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் எஸ்பி வேலுமணி, தமிழ்நாட்டை இபிஎஸ் ஓபிஎஸ் தொடர்ந்து சிறப்பாக வழி நடத்தி வருகின்றனர் என தெரிவித்தார். தமிழகத்தில் கடுமையான வறட்சி, மழையின்மை காரணமாக குடிநீர் பிரச்சினை ஏற்பட்டது எனவும், அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் விநியோகம் சீராக இருக்க அனைத்து துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது எனவும் அவர் கூறினார். 400 கோடி ரூபாய் குடிநீர் வழங்கல் பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது எனவும், லாரி மூலம் தண்ணீர் விநியோகம் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார். கோவை மாவட்ட குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பது தொடர்பாகவும், நிபா வைரஸ் உள்ளிட்ட தொற்றுநோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வு ஏற்பாடுகள் குறித்து நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், முறையாக குடிநீர் வழங்கும் பணிகளை வேகப்படுத்தியுள்ளதாகவும், கோவை சிங்காநல்லூர் அவிநாசி சாலை, கவுண்டபாளையம் ஆகிய பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலம் கட்டப்படும் எனவும் அவர் கூறினார். உள்ளாட்சித் தேர்தல் பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது எனவும், தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் துரிதமாக பணிகளை செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உள்ளாட்சித் தேர்தலில் அதிமுக கூட்டணி தொடர்பான கேள்விக்கு, அதிமுக கூட்டணி நன்றாக உள்ளதாகவும் எந்த பிரச்சனையும் இல்லை எனவும் எஸ்பி வேலுமணி பதிலளித்தார். பின்னாடி வரலாமே, இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வாங்க. இந்த கேப் நீங்க நல்லா இப்படி ஓட்டி நிலங்க, இந்த கேப் கரெக்டாக தெரியும். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்களும், துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களும் அம்மாவுடைய அரசை தொடர்ந்து சிறப்பான முறையில் வழிநடத்துகிறார்கள். தமிழகத்திலே கடுமையான வறட்சி, கடுமையான வெயில், மழைப்பொழிவு குறைவு, அதனால் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து பல்வேறு இடங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. இதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஒரு வார காலத்துக்கு முன்னால் ஒரு விரிவான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி எந்தெந்த பகுதியிலே பிரச்சனை இருக்கிறது அந்த பகுதியெல்லாம் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க சொல்லி உத்தரவிட்டார்கள். அதன் பின்னால் என்னுடைய தலைமையிலே உள்ளாட்சித்துறைக்கு உட்பட்ட அனைத்து மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், அதே போல் கிராம பஞ்சாயத்து உட்பட அனைத்து பகுதிகளிலும் குடிநீர் விநியோகம் சீரான முறையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து அதிகாரிகளையும் வைத்து ஒரு விரிவான ஆலோசனை கூட்டம் நடத்தி எப்படி எப்படி செயல்பட வேண்டும், அது மட்டுமல்ல ஊராட்சிகளுக்கு 430 கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு பைப்லைன் அமைப்பது, போர்வெல் அமைப்பது, இருக்கின்ற போர்வெல் ப்ளஸ் பண்ணுவது போன்ற பல்வேறு பணிகளை செய்வதற்கும், அதே போல் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி பகுதிகளிலும் இதே போல் பணிகளும், அதே போல் லாரி சப்ளை அதிகப்படுத்துவதும், கிராம பஞ்சாயத்திலும் கூட இதுக்கு மேலே லாரி சப்ளை கிடையாது, அதுவும் கூட இப்பொழுது அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஏரிகளில் கல் குவாரிகளில் இருந்தெல்லாம் இன்றைக்கு சென்னை பகுதிக்கெல்லாம் குடிநீர் எடுத்து சுத்திகரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் கூட பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளிலும், அதே போல் பம்மல் நகராட்சிகள் போன்ற பகுதிகளெல்லாம் புதிதாக திட்டத்தை துவக்கி வைத்தேன். நாடு நேராக போய்
அதன் அடிப்படையில் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் உட்பட்ட கோவை மாநகராட்சி அனைத்து பேரூராட்சி ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்றைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், அதே போல் மாநகராட்சி ஆணையர், நம்முடைய துவானுடைய எம்டி மற்றும் அனைத்து அதிகாரிகள் இன்றைக்கு ஒரு ஆய்வுக்கூட்டம் நடத்தப்பட்டது. குறிப்பாக குடிநீர் பிரச்சனை, அதே போல்